வணக்கம். இன்னைக்கு வந்து அரிசி மா இட்லி தோசை பண்ணுறோம் இல்லையா, அதில் மாவு கொஞ்சமாக தான் இருக்குது. திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துச்சாலே நம்மளுக்கே போகலைனாலும் என்ன பண்ணோன்னா, இதில் கொஞ்சம் கோதுமை மாவு, இட்லி மாவு ரெண்டு கரண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி கோதுமை மாவு ஒன்று, ஒரு கரண்டி மைதா மாவு, ஒரு அரை கரண்டி போட்டால் வரும். திருப்பி நம்ம வரட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டணும். பெருங்காயம் உப்பு போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு என்ன பண்ணோன்னா, இதுமாரி கடுகு ரெண்டு மிளகு சீரகம் போடணும். கொத்தமல்லி கடுகு தாளிச்சிட்டு ரெண்டு மிளகு சீரகம் பொடி, மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கரைச்ச தோசை, இதுக்கு பேர் கரைச்ச தோசைன்னு பேர், நான் ஊற்றி காட்டுறேன். கொஞ்சமாக இட்லி மாவு இருந்து, இட்லி மாவோ தோசை மாவு இருந்ததுன்னா, கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் கூட கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவுனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு சிட்டிக்க சமையல் சோடா போட்டுக்கணும். போட்டுட்டு மிளகு தான் இது பூரா. ஏதாவது விரத நாளில் கூட நம்ம விரதம் இருப்போம் இல்லையா, அப்போ கூட ஏகாதசி போது விரதம், இதுமாரி தோசை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகு சீரகம் மட்டும் போதும். கடுகு தாளித்து மிளகு சீரகம் போட்டு அதிலே கொட்டி நல்லா கரைச்சி வச்சுடணும். கரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஊற்றணும். தோசை நல்லாயிருக்கும். இதோட்டுக்க சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். இதுக்கு பேர் கரைச்ச தோசைன்னு பேர். கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகும், முறுமுறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்படி இழுத்து இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் அது எண்ணெய் நல்லா கல் நல்லா காயணும். காய்ச்சதுன்னா குழந்தைகளுக்கு கொசன குழந்தைகிட்டருந்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் மிளகு சீரகத்தில் கொஞ்சம் மிளகை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் நல்லா முறுமுறுன்னு வரும், இஷ்டமாக குழந்தைகள்லாம் சாப்பிடும். சூடானா சாப்பிடணும், ஆறினா கொஞ்சம் மெது மெதுன்னு ஆகிடும். இதோ கரைச்ச தோசை ரெடியாக இருக்குது. எல்லாம் ஈக்குவலாக மாவு போட்டுருக்கணும். போட்டுட்டு மிளகு சீரகம் தாளித்து, கடுகு மிளகு சீரகம் தாளிச்சுனா தொட்டுக்க சாம்பார், சாம்பார் வேணாலும் வச்சுக்கலாம், சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சூடாக விரும்பிருப்பா. இதை பண்ணி பாருங்கள். மாவு கம்மியாக இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலும் சரி, இதனாலும் சரி, பண்ணி டக்குன்னு போட்டுடலாம், ஊற்றி கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.